ஓம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் துர்காயை நமக. வனதுர்காதேவி உபாசனை பதிவுகளிலே இது 5வது பதிவாகும். இந்த வனதுர்காதேவியை நினைப்பதற்கு வணங்குவதற்கே அவள் பிராப்தம் வேணும்னா அந்த தாயையே கடவுளாக, அவளையே குருவாக, அவளையே யாவுமாக பார்ப்பதற்கு, உணர்வதற்கு, உபாசனை செய்ய வேண்டும்னா அவள் கருணை உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். எப்போ அவளுடைய கருணை கிடைத்து விட்டதோ நோயோ வறுமையோ அஞ்ஞானமோ படிப்படியாக காணாமல் போயிடும். அவரவர்களுடைய பக்தியையும் உருக்கத்தையும் ஈடுபாட்டையும் பொறுத்து. சரி, இந்த தாயினை அகத்துக்கு உள்ளேயும் பூஜிக்கலாம், அதுக்கு நல்ல பக்குவம் வேணும். சில பேர் கண்ண மூடி உட்காந்தா அப்போ தான் வாங்கின கடனில் பிற்காலத்துக்கு என்னென்ன கனவுகள், தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வந்து உட்கார விடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்த உடனே உங்கள் மனமானது வசப்பட்டு தாயை நோக்கி போகுமானால், எந்தவித இடையூறு இல்லாமல் தாயை மட்டும் நினைக்குமானால் அகத்திலேயே பூஜை செய்யலாம். அந்த புற பூஜைகள் தேவையில்லை. பார்க்கும் இடமெங்கும் அகம் புறமும் துளும்பி வழிந்தும்பார் எம்பெருமான், வள்ளல் பெருமான். ஆகையாலே புறத்திலே பூஜை செய்து, ஏன்னா நம்முடைய மனமானது செதறுவதற்கு காரணம் அந்த புறப்பொருள்களும் புறக்காட்சிகளிலும் பதிந்திருந்தது. ஆகவே புறத்திலே நம்முடைய புலன்களை அன்னை நோக்கி பழக்கி விட்டோமானால் அந்த புற வழிபாட்டிலே சித்தியாகி அகத்தில் ஆனந்தமும் உண்மையும் சத்தியமும் அன்பும் பொங்கும். அப்போ அன்னை எங்கே உட்காந்துருவாங்க? ஆகவே புறத்திலே செய்யக்கூடிய அன்னை வனதுர்காதேவி உபாசனை வழிபாட்டிற்கு அடிப்படையாக சில விஷயங்கள் வேண்டும். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த அன்னை துர்கா தேவியினுடைய உபாசனை மட்டுமல்ல, எந்த தெய்வ உபாசனை வழிபாடாக இருந்தாலும் சீக்கிரம் சித்தியடைய வேண்டும், துன்பங்கள்லாம் ஓட வேண்டும் என்றால் ஒரு தனி அறை அவசியம். அது பூஜை அறையாக இருக்கலாம், தனிப்பட்ட அறையாக இருக்கலாம். பூஜை அறைக்கும்போது எல்லோரும் வருவாங்க, ஒவ்வொரு எண்ணங்களும் அங்கே பதிவாக இருக்கும் அல்லது பதிவு ஆகும். அது இடையூறோ நன்மையோ தீமையோ செய்யலாம். ஆகவே தனிப்பட்ட அறை இருந்தால் பாக்கியசாலிகள், இல்லைன்னா பூஜை அறை செய்யுங்க. இல்லைன்னா எங்கே கிடைக்குதோ அங்கே செய்யலாம், தவறு கிடையாது. தனி அறையாக கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அந்த அறையை இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் வெளியேற்றி விட்டு அறையை சுத்தமாக பெருக்கி, சுவற்றில்னால் ஒட்டடை இருந்தாலும் அடித்து சுத்தமாக்கிட்டு, சுத்தமாக பளிச்சு அந்த அறையை வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தரை, அது கிரானைட்டோ டைல்ஸோ சிமெண்ட்டு தரையோ மண் தரையோ எதுவாக இருந்தாலும் அந்த அறை தரை முழுவதையும் பசும் சாணத்தினால் முதல்ல மெழுகிடணும், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பூசிடணும். அதுக்கு அப்புறமாக எந்த இடத்துல பூஜையை ஆரம்பிக்க போகிறீங்களோ, பெரும்பாலும் இந்த பூஜையை தெய்வத்தையோ தெய்வத்தின் திருவுருவ படத்தையோ யந்திரத்தையோ அல்லது மகாமேருவையோ ஸ்ரீசக்கரத்தையோ இல்லை அம்பாளுக்கு பிரதிபிம்பம் மஞ்சள் எது வைத்தாலும் வடக்கு நோக்கி வைத்து விட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து செய்வது சிறப்பு. ஆகவே அந்த அறையில் தெற்கு சுவற்றில் முடிந்த அளவு சுவரை ஒட்டி 3 அடி நீளத்துக்கு 2 அடி அகலத்துக்கு செவ்வகமாக சுத்தமான அரிசி மாவுனால் அப்படியே பூசிடணும், பெயிண்ட் அடித்த மாதிரி தரையில். அந்த மாவு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது மேலே மஞ்சத்தூளால் அந்த இடம் ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிற மாதிரி பூசிடணும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா துர்சக்திகள்லாம் ஓடி போயிடும், நல்ல
நேர்மறை எண்ணங்களை தூண்டும் நல்ல சக்திகள்லாம் அந்த அறைக்குள்ளே வரும். தெய்வங்கள் எல்லா தெய்வம் வந்து உங்களை அனுக்கிறம் செய்யும். அதே மாதிரி நீங்கள் பூஜைக்கென்று அமருகிற பொழுது நீங்கள் தனி அறையில் அமர்ந்து செஞ்சாலும் சரி, எங்கே இடம் கிடைக்குது அங்கே அமர்ந்து செஞ்சாலும் சரி, அது தனி. ஆனால் பூஜைக்கென்று கட்டிக்கொள்வதற்காக தனியாக சிகப்பு கலர் நிறத்தில் வஸ்திரம் வைத்துக்க வேண்டும். வசியம் உலக வசியம் தேவை என்று ஆசைப்படுவர்கள் பச்சை வேட்டி கட்டிக்கலாம், ஆனால் சிகப்பு சிறப்பு. வசதி இருந்தால் சிகப்பு நிறத்தில் பட்டு வாங்கி வச்சுங்க, ஏன்னா பட்டு எப்போ கட்டினாலும் தோஷம் கிடையாதுனால. வசதி இல்லை பரவாயில்ல, சாதாரண சிகப்பு வேஷ்டியோ பெண்கள்னால் சிகப்பு புடவையோ வாங்கி அணிந்து கொள்ளணும். அப்படி பூஜைக்கு அணிந்து கொள்ளக்கூடிய அந்த பூஜை சிகப்பு நிற உடையோ அல்ல சிகப்பு நிற பட்டோ சிகப்பு நிற புடவையோ பூஜைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு பூஜையை முடிஞ்சோன்னு மடித்து பத்திரமாக எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி பூஜைக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வச்சு தான் பூஜையை செய்ய வேண்டியது. தீபத்தில் தான் நிறைய ரகசியம் இருக்குது, அது நேர பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன். அந்த தீபம் ஏற்றுகிற விளக்கு வெள்ளியில் இருக்கலாம், செம்பில் இருக்கலாம், பித்தளையில் இருக்கலாம், அல்லது மண் அகலாக கூட இருக்கலாம். மண் அகலாக இருந்ததுன்னா முன்னாடியே அது ரெண்டு நாள் தண்ணியில் ஊற போட்டுருங்க, ஏன்னா அதில் மைக்ரான் ஹோல் இருக்கும், எண்ணெய் ஊற்றுற கீழெலாம் வலியும். அப்படி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துகிட்டு மூன்றாவது நாள் வடித்த கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு நாள் ஊற போட்டுருங்க. அப்போ அந்த ஹோல்லாம் அடைப்பட்டுரும், வெயிலில் காய்ச்சி எடுத்திங்கன்னா அதில் ஊற்றுற நெய்யோ எண்ணெயோ லீக் ஆகாது. அது மாதிரி தயார் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றுறதுக்கான அந்த விளக்கு ஊற்றுற எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து இப்போ ஒரு லிட்டர் வச்சுங்களேன், விளக்கெண்ணெய் 100 மில்லி, இழுப்பெண்ணெய் 100 மில்லி, புங்கெண்ணெய் 100 மில்லி, பின்னெண்ணெய் பின்னெண்ணெய் கேட்டால் கிடைக்கும், அப்படி இல்லை நெய், இது எல்லாம் வந்து 100 மில்லி வச்சு கலந்து வச்சுக்கிட்டு குளிக்கிட்டு ஊற்றிடணும் விளக்கு தீபத்துக்கு. இந்த எண்ணெய் தான் தீபத்துக்கு பயன்படுத்த வேண்டும், உபாசனை சித்தியாகிறதுக்கு. விளக்குக்கு ஏற்றக்கூடிய திரியும் பஞ்சு திரியாக இருக்கணும், அதில் கொஞ்சம் வந்து தாமரை நூலும் வெள்ளருக்கு திரியும் கலந்த தீபம் ஏற்ற வேண்டும். இப்போ உபாசனைக்கு வர்றவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த தாமரை நூல் திரி வெள்ளருக்கு திரியெல்லாம் நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி பூஜையில் வந்து நீங்கள் உட்காருங்கிற பொழுது இந்த ஓரையை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுங்க, அது அப்புறம் பின்னாடி வந்து உங்களுக்கு பிரயோகத்திற்கு அது வந்து பயன்படும். அதே மாதிரி பஞ்சபட்சியை பற்றியும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே பைரவ ரகசியம் புத்தகம் வெளியிட்டிருக்கும், அதில் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா இப்போ சில பிரயோகங்கள் செய்யும் பொழுது நம்முடைய பக்ஷி அரசு வேலையாக இருந்து அல்லது எதிரி வேலை வந்து மரண வேலை அல்லது உறக்க வேலையாக இருந்து நம்முடைய காரியம் சித்தி ஆகிடும். அதே மாதிரி இந்த உபாசனைக்கு மிக மிக முக்கியம் பக்தி நல்லாவது மாதிரி மனம் செம்மைப்பட வேண்டும், மன ஒருமைப்பட வேண்டும். அதனால் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நுரையீரல் நன்றாக விரிந்து சுருங்க வேண்டும். அது நம்ம சொல்கிற மாதிரி கேட்கணும். ஆகவே அடிப்படையாக நாடி சுத்தி பயிற்சியும் பிராணாயாமத்தை தெரிந்து கொண்டு தினசரி தவறாமல் ஒரு 15 நிமிஷமாவது பிராணாயாமம் நாடி சுத்தி செய்ய வேண்டும். அதே மாதிரி 5 விதமான யஜ்யன்னு சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு கொடுக்குற மாதிரியே விலங்குகள் பசு நாய்க்கு போக மாதிரியோ அல்லது காகம் பறவைக்கு கொடுக்கலாம். மாதத்தில் ஒரு நாள் அமாவாசைக்கு இந்த தர்ப்பணம் செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு போய் உணவு கொடுத்தா தர்ப்பணம் யார் செய்யக்கூடிய அந்த உபாசகர் அந்த செய்யக்கூடிய ஆச்சாரி யார் செய்கிறாரோ அவருக்கு தானம் கொடுப்பது மிக விசேஷம். கொடுக்க முடியல பரவாயில்ல, அமாவாசையினை உங்கள் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அவங்கள நினச்சி கொஞ்சமாவது காகத்துக்கோ பசுக்கோ சாப்பாடையும் விசேஷம். நம்மிலும் தாழ்ந்த நிலையில் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தினசரியோ அல்லது முடிஞ்சால் அமாவாசையிலேயோ பௌர்ணமியில் ஒரு தானம் கொடுத்தால் இந்த 5 விதமான ஹோமம் செய்யக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் இருக்கும்படியான துர்க்கை தாயையோ லக்ஷ்மியோ சரஸ்வதியோ போய் வழிபடும் எல்லாம் அவளை சொருபம் தானே, தாயை சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும். ஆலயம் இல்லைன்னா வீட்டில் உட்கார்ந்து வாயை விட்டு நன்றாக தாயுடைய பாடலையோ அபிராமி அந்தாதி மாதிரி பாடலை பாடலாம். இல்லை உபாசனைக்கு வரக்கூடியவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் சத்தியம் வாங்கி கொண்டு சில பாடல்களை அவங்களுக்கு கொடுப்பேன்,
அந்த பாடலுக்கு தாய் சீக்கிரம் வசியமாவாள். அந்த பாடலை பாடி 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 பாட அன்னை உங்களுக்கு அனுக்கிரம் செய்வாள். முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்னதானம் செய்யுங்க, செய்ய முடியலாம் தாய்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள், பசி இல்லாமல் வாடாமல் உயிரில் இருக்க வேண்டும் என்று. அதே மாதிரி சிவனடியார்களுக்கோ அல்லது எந்த அம்மன் ஆலயமோ சரஸ்வதி ஆலயமோ மகாலட்சுமி ஆலயமோ அங்கே ஆலயத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கோ அந்த பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகள் அல்ல அந்தணர்களுக்கோ சாதுகளுக்கோ முடிஞ்சப்போ நீங்கள் ஆடைதானமோ அன்னதானமோ அல்லது காணிக்கையோ கொடுக்கலாம். அது பல ஜென்ம தோஷங்களை சாபங்களை நீக்கும். அதே மாதிரி மூலிகையால் செய்த ரட்சை இருக்கு பாருங்கள், அந்த மூலிகை ரட்சை பஞ்சபூத வசியம். ஒவ்வொரு பூதத்தில் பஞ்சபூதத்தில் ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கு என்று ஒரு மூலிகை இருக்கிறது, 27 நட்சத்திரத்துக்கு என்று மூலிகை இருக்கிறது, 12 ராசிகளுக்கு என்று மூலிகை இருக்கிறது, திசைகளுக்கு என்று மூலிகை இருக்கிறது, தெய்வத்துக்கு என்று மூலிகை, எல்லா மூலிகையும் கலந்து அஞ்சனமாக தயாரித்து வைத்திருக்கிறோம். அந்த உபாசனை உள்ளவங்களுக்கு கொடுப்போம். அது கொஞ்சம் இருந்தாலும் குரு மருந்து மாதிரி அது கூட வந்து சுலபமாக அஞ்சனம் தயாரிக்கிற முறை சொல்லி கொடுப்போம். அதை வச்சுட்டு தினசரி அந்த அஞ்சனத்தினால புருவ மத்தியிலையோ அல்லது புருவ தடவிக்கொண்டால் துர்தேவைகளாக நீங்கி நல்ல தேவதைகள் வசியமாகவும் தாய் சீக்கிரம் வனதுர்கா தேவி நமக்கு அனுக்கிரகம் செய்வா. இதுதான் இந்த அடிப்படையான தேவைகள். அதுக்கப்புறம் பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்ன்ற ஒரு சந்தேகம் வருது. நித்திய பூஜைக்கென்று ஒரு இந்த பொருட்கள் வேண்டும். நீங்கள் இது உபாசனை செய்ய வாங்க வர்றவங்களும் இதை கையில் கொண்டு வரணும். சுத்தமான சந்தனம், மஞ்சள் தூள், விபூதி, குங்குமம், அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி நுனி, அந்த ரெண்டு பக்கம் நுனி வந்து முறியாதமே தனியாக எடுத்துக்கிட்டு அது மஞ்சளில் கலந்து வச்ச அக்ஷதை, சுத்தமான நீர். அப்போ இந்த 6 பொருளையும் வைப்பது சின்ன சின்ன கிண்ணங்களை வச்சுக்கலாம். வசதி இருந்தால் சிறிய பூஜை மணி வச்சுக்கோங்க. நல்ல மட்டம் இல்லாத கெமிக்கல் இல்லாத ஊதுபத்தி வாங்கி வச்சுங்க. அதேமாதிரி கற்பூரமும் சுத்தமான கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த விளக்குக்கான திரியும் ஏற்கனவே சொன்ன எண்ணெய்களை வாங்கி வச்சுங்க. அது வைக்கிறதுக்கு தட்டு. அப்புறம் வந்து சரங்களாக பூ, அப்புறம் புஷ்பங்கள், அப்புறம் வந்து இந்த தேவதை ஆவணம் செய்வதற்காக ஒரு தர்ப்பை கட்டு வாங்கி வச்சுருங்க. இந்த வனதுர்கா தேவிக்கு மிகவும் பிடித்தமான மலர் செண்பகா மலர். செண்பக மலர் மிக்க விசேஷம், சிகப்பு தாமரை விசேஷம். தினசரி நீங்கள் பூஜைக்கு வந்து இது இந்த பூ அல்லது வந்து மல்லி, முல்லை, செவ்வரளி, சம்பங்கி, சாமந்தி, வில்வம், சரக்கொன்றை, மரிக்கொழுந்து, துளசி, நந்தியாவட்டை, இதில் ஏதாவது ஒரு பூ வச்சுக்கலாம். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது அமாவாசை பௌர்ணமி நாளில் துளசியையும் வில்வத்தையும் பூஜைக்காக பறிக்கக்கூடாது. இப்போ 4 வெற்றிலை பாக்கு வச்சு, 2 வெற்றிலை பாக்கு வந்து விநாயகருக்கு, 2 வெற்றிலை பாக்கு தாய் பூஜைக்காக, 2 வாழைப்பழங்கள் குறைந்தபட்சம் வேணும். வசதி இருந்தால் சிகப்பு மாதுளம்பழமோ செவ்வாழைப்பழமோ இது மாதிரி வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லையே கவலைப்பட வேண்டாம், வெறும் கற்கண்டை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு வச்சு கொஞ்சம் கற்கண்டை, ஒரு சும்மா ஒரு 10 தூள் கல்கண்டு வச்சு படைத்தா கூட போகும். வசதி உள்ளவங்க உங்களுக்கு முடிஞ்சால் தினசரி நைவேத்தியமாக படைக்கலாம். தயிர் சாதம் வைக்கலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம், புளியோதரை வைக்கலாம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், பால் சாதம், எப்படினாலும் வச்சு எல்லாத்தையும் தாய் ஏற்றுக்குவா. சில நாள் வடையும் வச்சு படைக்கலாம். இது உங்கள் வசதியை பொறுத்தது. ஆகவே இவை தான் பூஜைக்கு அடிப்படையான தேவைகள். இதை மீண்டும் மீண்டும் கேட்டு எழுதி வச்சுருக்கங்க. அந்த காலத்திலலாம் வந்து நம்ம டேப் ரெக்கார்டரோ சொல்கிறதுக்கு மைக்கோ எழுத புத்தகமும் கிடையாது, சொன்னோடனே காதில் வாங்கிக்குவாங்க. அவ்வளோ ஞாபகசக்தி இருந்ததாகவே இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டு எழுதி வைத்து கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டு இது வந்து துர்கா தேவியுடைய வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை, இதில் பைரூர் வழிபாட்டு கூட இதே தான். ஆனால் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுங்க, பைரூர் வழிபாட்டுக்கு மல்லிகைப்பூ மட்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. மற்றும் உள்ள விஷயங்களை அடுத்த பதிவிலே பார்க்கலாம். ஆசீர்வாதம். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்,
ओम ऐं ह्रीं श्रीं धुम उत्तिष्ठ पुरुषिकिं सबसि भयं मे समुपस्थितं यदि शैक्यम असैक्यम वा धन्मे भगवदी समय स्वाहा वालै भुवनै तिरिपुरै இம்மூன்றும் வையகத்துள் காலையும் மாலையும் உச்சியுமாய் எக்காலத்தும் மாலையன் முதலான தேவர்களும் ரிஷி முனி சித்தர்களும் என் தாய் வனதுர்கா தேவியை வணங்கி போற்றுவரே ஆ ஓம் நமசிவயே.